கட்சியின் சார்பில் செப்டம்பர் 17 தியாகிகள் தினம் வீரவணக்கம் செலுத்தி அனுசரிப்பு. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு கேட்டு கடந்த 1987 ஆண்டு செப்டம்பர் 17 தேதி நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது 21 பேர் உயிர் தியாகம் செய்தனர். இதையடுத்து 108 சாதியினருக்கும் 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என தனி இட ஒதுக்கீடு வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த போராட்டத்தின் பொழுது உயிர் நீத்த 21 தியாகிகளை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 தேதி தியாகிகள் தினமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது. கையத்தூர் அண்ணாமலைக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வில்லிநாத ராஜேந்திரனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உண்டியம்பாக்கம் சிங்காரவேலனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். உரத்தூர் ஜெகநாதனுக்கு வீர வணக்கம். உரத்தூர் ஜெகநாதனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம, வீர வணக்கம். உழப்பனூர் முனுசாமிக்கு வீர வணக்கம். உழப்பனூர் முனுசாமிக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். பேருந்த நிலையம் அருகே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த உயிர் நீத்த 21 தியாகிகளின் புகைப்படங்களுக்கு மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து மௌன அஞ்சலியும் செலுத்தி வீரவணக்கமும் செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வீரவணக்கத்தை செலுத்தினார்கள்.